எல்லோருக்கும் வணக்கம். இப்பொழுது நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது குரு தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள். மிருகசீரிடம், அஸ்தம், உத்திராடம், இந்த மூன்று நட்சத்திரங்களும் குருவினுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் சொல்கிறாங்க. குரு அப்படிங்கிறது வந்து புத்திரகாரனாக வராது, புத்திரகாரனாக வர்றதால புத்திர தோஷம் இருக்கும்னு சொல்கிறாங்க. குழந்தைங்கிறதால குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பேசுகிறதுல கொஞ்சம் தடங்கள், திக்குவாயி, எக்கனாமிக் லெவலில் ப்ராப்ளம் இருக்கிறது, இஎன்டி ப்ராப்ளம், இந்த மாதிரி விஷயங்களில் குரு தோஷத்தில் வருது. நீங்கள் குரு தோஷத்தை நிவர்த்தி செய்யணும்னு வச்சிங்கன்னா குரு பகவானுக்கு குரு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபடுங்க. குரு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த நட்சத்திரக்காரர்கள் அடுத்த நிலைக்கு போகலாம். குரு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கோவிலில் குடிக்குது. அப்படி கோவிலில் குடிக்கக்கூடியது அந்தணர்கள்லாம், பிராமணர்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் உதவி பண்ணலாம். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணீங்க அப்படின்னா குருவுக்கு செய்யக்கூடிய ஒரு காணிக்கை தான் இது, மரியாதை. இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் போது குருவினுடைய தோஷ நிவர்த்தி ஆகும். எல்லாரும் குருவினுடைய அருங்கிரகம் பெற்று நல்ல நிலைக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நான் எல்லாமே வந்து இந்த சொல்லுகிற போது கம்மியாக சொல்லிகிட்டு இருக்கேன். எல்லாமே நிறைய விஷயங்களும் இதில் சேர்த்து சொல்லலை, ஏன்னா பரிகாரங்கிற ஒரு பதிவு தனியாக போடலான் இருக்கோம். அதனால் முதல்ல நாங்கள் வந்து இப்போது நட்சத்திரத்தை பற்றி நம்ம முன்னாடி சொல்லிடுறோம். இப்போது நம்மளுக்கு என்ன நட்சத்திரம்னா, நம்மளுடைய நட்சத்திரம் வந்து பூரம் அப்படின்னா பூரம் செவ்வாய் தோஷம் பெற்றிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நம்ம முன்னாடி வந்து எல்லாத்தையும் நாங்கள் முதல் நட்சத்திரங்களை பற்றி நம்ம முதல்ல டீட்டெயிலாக கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் இந்த நட்சத்திரங்களை பற்றி பரிகாரத்தை பற்றி தனியாக நாங்கள் ஒரு விரிவான ஒரு பதிவு பண்ணலான் இருக்கோம். அதனால் பரிகார பதிவுகள் கம்மியாக இருக்கும் இதில் நம்ம சொல்லும் போது. அதனால் நீங்கள் யாரும் ஒன்றும் எதுக்கும் வருத்தப்பட வேண்டாம். அடுத்தடுத்த பதிவுகள் வந்து உங்களுக்கு பரிகார பதிவுகள் தனித்தனியாக பண்ணுறதா ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு பரிகார பதிவுகள் வரும். அதனால் உங்கள் நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகங்கள் மட்டும் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்னு சொல்லி நிறைய சேனல் இருக்குது, ஆனால் யாருமே இந்த விஷயத்தை சொல்ல மாட்டாங்க. எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த கிரகங்களின் தோஷம் இருக்குதுன்னு சொல்லவே மாட்டாங்க. அதனால் உங்கள் நட்சத்திரத்தை தோஷத்தை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வழிபாடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்த விஷயங்களை நாங்கள் அடுத்தடுத்த பதிவில் கொடுக்க ஆரம்பிப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற டிஎன்இ அஸ்ட்ராலஜியில் சுக்கரன் தோஷம் பெற்ற நட்சத்திரங்களை பற்றி பார்க்க போகிறோம். திருவாதுரை, சித்திரை, திருவோணம், இந்த மூன்று நட்சத்திரங்களும் சுக்கரனுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரங்களாக கருதப்படுது. சுக்கரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அழகு சார்ந்த ஒரு விஷயமாக கருதப்படுது. கலை, நாட்டியம், கலை சார்ந்த விஷயங்கள் என்று சொல்கிறாங்க. அப்படி சுக்கரனுடைய காரத்துவம் சாபம் பெற்றவர்கள்லாம் என்ன, சாபம் தோஷம் பெற்றவர்கள் இவர்கள் எல்லாம் என்னென்னா சுக்கரனுடைய சார்ந்த விஷயங்களில் இவங்க ஈடுபாடு அதிகமாக உள்ளதாக இருக்கும். அப்படி தான் பண்ணால் தான் இவங்களுடைய தோஷம் நிவர்த்தியாகும், சாபம் நிவர்த்தியாகும். இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் சுக்கரனுடைய காரகத்துவம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. மகாலட்சுமி வழிபாடு சுக்கரனுடைய அதிபதி தான் அவங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரத்திலே உங்களுடைய தோஷம் சாபம் நீங்கி வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலை அடைவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நாங்கள் இந்த பதவியில் கூறுகிறோம். விரிவான அடுத்தடுத்த பரிகார பதிவுகள் நிறைய வர்றதுக்கிறதால நான் இதை சுருக்கமாக சொல்லி முடிச்சுக்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கீழே வர நம்பரில் நான் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.